ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் April 4, 2022. இன்று திங்கள்கிழமைனாலே வந்து அப்படியே ஒரு ஒரு சின்ன சோறு வந்துடுதுங்க. ஷே, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போச்சே, திரும்ப ஆரம்பிச்சிருச்சு, அடுத்த நாள் ஆஃபீஸ் போகணும், கிளம்பணும், பரபரப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க புதருக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, இடமிருந்து வளம். தருமரும் சகுனியும் ஆடியது. என்ன ஆடினாங்க? சூதாட்டம், சொக்கட்டான் ஆட்டம், சொக்கட்டான் ஆட்டம், தாயம் வச்சு தான் விளையாடினாங்க, தாயக்கட்டை வச்சு. சொக்கட்டான் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் இங்கே. ஒன்று மேலிருந்து கீழ். எல்லாருக்குமே டேஸ் இருக்க வேண்டும் என்ற கனவு உண்டு, இல்லம் என்ற அர்த்தம். என்ன வேணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஸோ இல்லம், வீடு அப்படிங்கிற பொருளில் வருது. எல்லாருக்குமே என்ன கனவு இருக்கும்? சொந்த வீடு அப்படிங்கிற கனவு இருக்கும் இல்லையா? சொந்த வீடு வாங்கணுன்ட்டு. ஸோ இன் த வீடு, சொந்த வீடு. இரண்டு மேலிருந்து கீழ். சிங்கம் எழுப்பும் ஒளி. சிங்கம் எழுப்பும் ஒளி எனது கர்ஜனை. கர்ஜனை, சரி. அப்படியே ஏழு இடமிருந்து வளம் பார்த்துடலாம். மரணம் எதிர் சொல். மரணத்துக்கு எதிர் சொல் எனது ஜல ஆரம்பிக்கும் நான்கழுத்து. ஜனனம், ஜனனம் பிறப்பு இல்லையா? ஜன ஜனனம் அப்படி இங்கே போயிடலாம். மூன்று இடமிருந்து வளம், இல்லை இது நான்கு வளம் இருந்த இடம் இருக்குது. காய்ந்த இஞ்சி. காய்ந்த இஞ்சிக்கு என்னது? சுக்கு இல்லையா? சுக்கு. ஆறு கீழிருந்து மேல். ஆறு வந்து என்னது? டேஸ் என்ற அடைமொழி கொண்டவர் கதாநாயகன் மோகன். இவர் வந்து மைக் மோகன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா படத்துலேயும் வந்து பாட்டு பாடிட்டே இருப்பார் மைக்கை பிடிச்சிட்டு. அதனால் அவருக்கு வந்து ஒரு அடைமொழியை வந்து கொடுத்துருப்பாங்க. அது கொடுத்ததும் நம்ம வாரமலர் தான் நினைக்கிறேன். மைக் மோகன், மைக் மோகன்னு அவரை பற்றி செய்திகள்லாம் போட்டு மைக்குங்கிற அடைமொழி பிரபலமாக்குனாங்க. ஸோ இக்கு இருக்குது ஏற்கனவே, அதனால் மைக். அவங்களுக்கு அவர் மேலே என்ன கடுப்புன்னு தெரியல, மைக் மோகன் அப்படின்ட்டு பேர் வச்சுட்டாங்க. ஐந்து இடமிருந்து வளம். நண்பனின் அருமை டேஸை அவன் விலகிய பின்னரே உணர்ந்தான். நண்பனின் அருமை, வேற என்னது? இன்னொரு மை இருக்குன்னு, பெருமை சொல்லாமல் மயில முடியுது இது. பெருமை, பெருமை. மூன்று மேலிருந்து கீழ். சப்பாத்திக்கு ஏற்ற பக்க உணவு. சப்பாத்திக்கு என்னது பக்க உணவு? மூன்று எழுத்து குரு வந்துருச்சு, என்னது? குருமா சொல்லாமா? குருமா, சரி. அப்படியே இங்கே வந்துடலாம். பதினொன்று இடமிருந்து வளம். திருமுருகாற்றுப்படை எழுதியவர் கடைசி எழுத்து இல்லை. திருமுருகாற்றுப்படையை வந்து எழுதியவர் வந்து நக்கீரர். அவரோட கடைசி எழுத்து இல்லைன்னா நக்கீர அப்படின்ட்டு வரணும், சரியா? பதினொன்று. பனிரெண்டு கீழிருந்து மேல். பாம்புக்கு பகைவன் இந்த உயிரினம். பாம்புக்கு எந்த உயிரினம் வந்து பகைவன்? கீழ ஆரம்பிக்குது, என்னது? கீரி சொல்லாமா? கீரி. ஒன்பது வளமிருந்த இடம். தொழிலதிபர் டேஸ் யாதை நிமித்தம் காரணமாக முதல்வரை சந்தித்தார். என்ன நிமித்தம் சந்தித்தார் முதல்வரை? ரீல முடியும், மரியாதை நிமித்தம் இல்லையா? மரியாதை நிமித்தம் சந்தித்தார் மரி, சரி. பத்தொன்பது இடமிருந்து வளம். மொட்டு. மொட்டுக்கு இன்னொரு வார்த்தை என்னது? நான்கு எழுத்து. மொட்டுனா மலராத பூ இல்லையா? அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னது நான்கு எழுத்தில் வருது? அரும்பு சொல்லாமல்? அரும்பு, சரி. பத்தொன்பது கீழிருந்து மேல். மரங்களின் அரசன் சரியாக இல்லை, என்னது இது? மரங்களின் அரசன் வந்து அரச மரம், சரியா? இங்கே ரச போட்டேன், கலைஞ்சிருக்கின்ற வார்த்தை சரியாக இல்லைனா மர இம்போர்ட் இல்லாமல் அரச மரம். மர ஏற்கனவே வந்துருச்சு,
சரி, 16 இடமிருந்து வலம். சிவாஜி கணேசன் நடிகராக அறிமுகமான திரைப்படம் என்ன படம்? பராசக்தி. அதில் வர அந்த கோர்ட் சீன் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸ். பராசக்தி. 16 மேலிருந்து கீழ். சரி, ஒருமை எதிர்சொல். ஒருமைக்கு எதிர்சொல் என்னது? பன்மை. ப இருக்குது ஏற்கனவே. பன்மை. 18 இடமிருந்து வலம். நெடுஞ்சாலையில் விபத்து. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான டேஷ் செய்தி. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான டேஷ் செய்தி. மயில முடியும் என்னது? சமீபத்திய செய்தி, பிரேக்கிங் நியூஸ், அண்மை செய்தி. இன்மை. அண்மை செய்தி. சரி, 14 மேலிருந்து கீழ். 14 மேலிருந்து கீழ் இல்லை, 18 கீழிருந்து மேல். இந்த அம்மன் மீது பாடப்பட்ட அந்தாதி பிரபலம் என்ன? அந்தாதி ஆல் ஆரம்பிக்கும் என்ன அந்தாதி? நம்ம எல்லாருமே வந்து பள்ளிக்கூட நாட்களில் படித்திருப்போம். இது வந்து அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதி. சரி, 14 இடமிருந்து பலம். அவன் எதையும் டேஸ் படுத்தி பேசுவான். என்ன படுத்தி பேசுவார்? மீ இருக்குது. மிகைப்படுத்தி பேசுவார் சொல்லாமா? மிகை. 11 மேலிருந்து கீழ். அவன் செயல் டேஸ்புக்கு இடமானது. நகைப்புக்கு இடமானது. பொருந்தி வந்துருச்சுங்க. நம்ம அப்படியே இங்கே போயிடலாம். 13 மேலிருந்து கீழ். டேஸ் கண்ணை மறைக்குமாம். எது கண்ணை மறைக்குமாம்? தீ. இம் இருக்குது. 5 எழுத்து. எது வந்தால் வந்து கண்ணை மறைச்சிருமா? கண்ணை மறைக்கும் அப்படிங்கிறது வந்து சிந்திக்க விடாது, சிந்தனையை வந்து கட்டுப்படுத்திடும், என்ன குறைச்சிரும் சிந்திக்கும் திறனை. என்னது அது? ஆத்திரம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு இல்லையா? ஸோ ஆ இத்தி ரம். அப்போ 13 இடமிருந்து வளம் பார்த்துடலாம். டாக்குமெண்ட். தமிழில் என்னது டாக்குமெண்ட்டுக்கு வந்து? ஆவணம் சொல்லாமல் ஆ இருக்குது. ஆவணம். 15 கீழிருந்து மேல். சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் சகோதரர்களாக நடித்திருந்த திரைப்படம். குளமா டேஸ். இது வந்து குளமா குணமா? இந்த படம் வந்து ந இருக்குது. குணமா. 10 இடமிருந்து வலம். டேஸ் தவணையில் பொருட்கள் வாங்கி குவித்தான். என்ன தவணையில் வாங்கி குடித்தான்? மா இருக்குது. என்னது? மாத தவணையில் பொருட்கள் வாங்கி குவித்தான். 8 மேலிருந்து கீழ். இந்தியா. இந்தியா மட்டும் கொடுத்துட்டாங்க, எதுவும் கொடுக்கல. இந்தியானா என்னது? நமக்கு தாய் நாடு, தாய் தேசம். தமிழ் முடியுது என்னது? பாரதம் சொல்லாமா? இந்தியா என்றால் பாரத தேசம். பாரதம். பாரதம். சரி, 17 இடமிருந்து வலம். டேஸ் தமிழில் பேசி அசத்தினான். 2 எழுத்தில் வரணும். செந்தமிழ், தூய தமிழ், தமிழ் தெரியுங்க. 20 கீழே இருந்து மேல் பார்த்துடலாம். மாநகராட்சியின் தலைவர் யார்? மாநகராட்சியின் தலைவர் வந்து மேயர் இல்லையா? மேயர். 17 இப்போ திரும்ப வரலாம். டேஸ் தமிழில் பேசி அசத்தினான். தூய தமிழில் பேசி அசத்தினான். தூய. சரி, இருங்க, எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சுன்னு நினைக்கிறேன். நான் வேகமாக கேள்வி பதிலை வந்து ஒரு தடவை சொல்லிடுறேன். சரி, பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம். 1 தருமரும் சகுனியும் ஆடியது. சொக்கட்டான். 5 நண்பனின் அருமை டேஸை அவன் விலகிய பின்னரே உணர்ந்தான். பெருமை. 7 மரணம் எதிர்சொல் ஜனனம். 10 டேஸ் தவணையில் பொருட்களை வாங்கி குவித்தான். மாத தவணையில். 11 திருமுருகாற்றுப்படை எழுதியவர் கடைசி எழுத்து இல்லை. நக்கீரர். 13 டாக்குமெண்ட் தமிழில் ஆவணம். 14 அவன் எதையும் டேஸ் படுத்தி பேசுவான். மிகைப்படுத்தி பேசுவான். 16 சிவாஜி கணேசன் நடிகராக அறிமுகமான திரைப்படம். பராசக்தி. 17 டேஸ் தமிழில் பேசி அசத்தினான். தூய தமிழில் பேசி அசத்தினான். 18 நெடுஞ்சாலையில் விபத்து. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான டேஸ் செய்தி. அண்மை செய்தி. அடுத்தது வந்து 19 மொட்டு அரும்பு. சரி, வளமிருந்த இடம். 4 காய்ந்த இஞ்சி சுக்கு.
ஒன்பது தொழிலதிபர் தொழிலதிபர் டேஸ் யாதை நிமித்தம் காரணமாக முதல்வரை சந்தித்தார், மரியாதை நிமித்தம் காரணமாக சந்தித்தார். மேலிருந்து கீழ் ஒன்று, எல்லோருக்குமே டேஸ் இருக்க வேண்டும் என்ற கனவு உண்டு, இல்லம் என்று அர்த்தம், சொந்த வீடு. இரண்டு, சிங்கம் எழுப்பும் ஒளி கர்ஜனை. மூன்று, சப்பாத்திக்கு ஏற்ற பக்க உணவு குருமா. எட்டு, இந்தியா பாரதம். பதினொன்று, அவன் செயல் டேஸ்லிப்புக்கு இடமானது, அவன் செயல் நகைப்புக்கு இடமானது. பதிமூன்று, டேஸ் கண்ணை மறைக்குமாம், ஆத்திரம் கண்ணை மறைக்குமாம். பதினாறு, ஒருமை எதிர்சொல் பன்மை. கீழிருந்து மேல். ஆறு, டேஸ் என்ற அடைமொழி கொண்டவர் கதாநாயகன் மோகன், மைக். பன்னிரெண்டு, பாம்புக்கு பகைவன் இந்த உயிரினம், கீரி. பதினைந்து, சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் சகோதரர்களாக நடித்திருந்த திரைப்படம் குலமா குணமா. பதினெட்டு, இந்த அம்மன் மீது பாடப்பட்ட அந்தாதி பிரபலம் அபிராமி. பத்தொன்பது, மரங்களின் அரசன் சரியாக இல்லை, இது வந்து அரச மரம், இது வந்து அரச இம் ர ம அப்படின்ட்டு கலைந்திருக்கின்றது இந்த வார்த்தை. இருபது, மாநகராட்சியின் தலைவர் மேயர். சரி, அவ்வளோதான், இன்றைக்கு எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து பொதியற்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.